வெல்கம் டு ஜோ க்ரியேட்டிவ் டிசைனர். இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எம்ப்ராய்டரி மிஷினில் 4 டைப்ஸ் ஆஃப் 3D ஃப்ளவர்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சார்ட்டில் இந்த மாதிரி 3 பெட்டல்ஸ் 3 சைஸில் எடுத்துக்கோங்க. அந்த இதில் ஃபஸ்ட்டு பெட்டல்ஸ் மட்டும் இப்போ போட்டு காட்டுறேன். 3D ஃப்ளவர் பண்ண கேன்வாஸ் எடுத்துக்கோங்க, டெய்லர் ஷாப்லலாம் கிடைக்கும். இதிலே பேப்பர் கேன்வாஸும் இருக்கும், இல்லை நார்மல் கேன்வாஸ் டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணுறது. பேப்பர் கேன்வாஸில் அதிகமாக அந்த இது பிரிகிற மாதிரி இருக்கும், அதான் நம்ம ஃபோர்ஸாக ஸ்டிச் பண்ணும்போது அந்த பேப்பர் கேன்வாஸே பிஞ்சிடும். கொஞ்சம் திக்கான கேன்வாஸ்னால் நமக்கு நல்லா இதாக இருக்கும். பெரிய சைஸ் பெட்டல்ஸில் 5 போட்டிருக்கேன். அந்த 5 போட்டுட்டு அது மேலே ஸ்கை ப்ளூ கலரில் ரன்னிங் ஸ்டிச், அப்போ தான் நமக்கு லீஃப் மாதிரி நல்லா ஒரு லுக் இருக்கும். மாதிரியே மீடியம் சைஸ்லேயும் அடுத்து அதை விட ஸ்மால் சைஸ்லேயும் போட்டு வச்சுக்கோங்க. இது பெரிய சைஸு, இது மீடியம், இது வந்து ரொம்ப ஸ்மாலு. கலர் காம்பினேஷன் இங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். நீட்டாக கட் பண்ணுங்கள், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஸ்டிச்சு மேலே கட்டு விழுந்துச்சு அப்படின்னா நூல் பிரிஞ்சுக்கிட்டே வரும். தென் ஒரே கலராகவும் நீங்கள் போடுறா இருந்தால் போடலாம், இல்லைனா நான் ட்ரிபிள் காம்பினேஷனில் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கேன்வாஸில் போட்டனால இந்த பெட்டல்ஸை வந்து லைட்டாக எப்படி சுருட்டிக்கோங்க. சுருட்டினீங்க அப்படின்னா ஒரிஜினல் லீவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ, ஒரிஜினல் ஃப்ளவர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு 3D எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு பெரிய பெட்டல்ஸை கீழே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அதுதான் ஃபஸ்ட்டு லேயர்.
இப்போ மீடியம் சைஸில் பண்ணியிருக்கேன். ஸ்கை ப்ளூ கலர் இது எடுத்துகிட்டு அதை நடுவில் ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம எப்படி அதை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நமக்கு ஃப்ளவர் ஷேப் வந்து கிடைக்கும். நான் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஹேண்டிலே அந்த லைட்டான ஃப்ளவர்ஸ் எல்லாம் தூக்கி விட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சூப்பரான 3D ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதான் ஃபஸ்ட்டு ஃப்ளவர். இப்போ நான் காட்டுற சைஸ்லே இந்த மாதிரி நிறையா பெட்டல்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு ஃப்ளவர் வந்துட்டு பெருசாக வேணுமோ அந்தளவு நீங்கள் பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து லீஃப் மாதிரி கொஞ்சம் பன்ச்சியாக ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஆனால் 16 பெட்டல்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிடலாம். ஸ்மால் சைஸில் ஒரு ரவுண்டு போட்டு அந்த ரவுண்டை சுற்றி ஃபஸ்ட்டு பெட்டல்ஸாக வைங்க. எந்த அளவு அந்த ரவுண்டு ஃபில் ஆகுதோ அந்த அளவு நீங்கள் பெட்டல்ஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லேயருடைய உங்களுக்கு ஃப்ளவர் அந்த ஃப்ளவரே போதும் அப்படின்னா அதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது மேலே இன்னும் ஒரு 2-3 ஃப்ளவர் வச்சோம், பெட்டல்ஸ் வச்சோம் அப்படின்னா இன்னும் நமக்கு 3D இருக்கும்.
ஃப்ளவர் ஒரு ஃபேன்சியான ஃப்ளவராக இருக்கும். ஒரு செக்குடு டிசைனில் ரெட் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் இப்போ நான் போடுற ஃப்ளவர் ஃபோம் ஷீட்டில், அதாவது பேப்பர் கேன்வாஸ் சொல்லுவாங்க. இதனால் பாருங்கள், அந்த தையல் வந்து ரொம்ப விட்டு கேப் நிறையா இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் எல்லாம் கேன்வாஸ்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செக்குடு பேட்டர்னு உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டு வரல அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அடுத்து இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டார்க் கலரில் இருக்க செக்குடு இதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட் கலரில் இருக்க த்ரெட் இதை போடலாம். அப்போ தான் நமக்கு நல்லா வந்து பார்க்க இதாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு ரோஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி போடுறேன். ஸ்பைரல் ஷேப்பில் வளைவு வளைவாக போட்டு அது மேலே இந்த மாதிரி டிசைன் போட்டு வச்சுக்கோங்க. இது மேலே இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம்.
ஃபுல்லாக போட்டாச்சு. இதுக்குள்ளே வந்து டபுள் கலரில் அதாவது ப்ளூ கலரில் நம்ம போட போகிறோம். கட் பண்ண பீஸில் இந்த மாதிரி லாஸ்ட்டு பீஸை மட்டும் ஃப்ளவர் மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. பொறுமையாக அடுக்கடுக்காக வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஃபோர் ஃப்ளவர்ஸில் உங்களுக்கு எந்த ஃப்ளவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நியூ வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அப்டேட்டாக பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.